இன்னைக்கு தினேஷ் கார்த்திக் வந்திருந்தாரு, ஹேமங் பதானி, வரன் சக்கரவர்த்தி, விஜயசங்கர்னு தமிழ்நாடு கிரிக்கெட்டர்ஸ் பூரா வந்து கிளம்பி அவங்க எக்ஸ்பெக்டேஷனோட அதிகமாக பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு 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 விஷயத்த கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறப்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப ஹாப்பி எல்லாரும். 4.5 ஏக்கர் டார்மண்ட்ரி, அதாவது ஸ்டேயிங் ஒரு 50 பேர் தங்கலாம், அந்த மாதிரி வசதிகள் இருக்கு. மெஸ் இருக்கு, ஹைடெக் ஜிம் வச்சிருக்கோம். ஸோ மெயினாக இங்கே வந்து மேட்டிங் விக்கெட் கிடையாது, டர்ஃப் விக்கெட்டு. ஸோ அப்புறம் லைட்ஸ் போட்டிருக்கோம் லைட்ஸில் விளையாடுறதுக்கு. தினேஷ் கார்த்திக் கூட பேசினார், நான் கூட ரொம்ப வருஷம் கிரிக்கெட் ஆடியிருக்கேன், ஆனால் எனக்கு கூட இப்படி கிரவுண்ட்லாம் ஓப்பன் பண்ணணும்னு தோணலை, நடராஜனுக்கு தோணியிருக்கு, அது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு பேசியிருந்தாரு. ஸோ இந்த விஷயம் தோணுனதுக்கு என்ன ரீசன்? என்ன ரீசன்னா, இப்போ லாரா கிட்ட பேசியிருக்கேன், ஆக்சுவலாக லாராவோ கூப்பிட்டுருந்தேன், இன்வைட் பண்ணியிருந்தோம், கண்டிப்பாக ஒரு நாள் வரேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. ஸ்போர்ட்ஸ் யூனிவர்ஸுக்கு வணக்கம். இந்திய அணிக்காக ஆடி தமிழகத்துக்கே பெருமை சேர்த்த நடராஜன் இன்னைக்கு வந்து அவரோட சொந்த ஊரில் சேலத்தில் சின்னப்பம்பட்டியில் சொந்தமாக ஒரு கிரவுண்ட் கட்டி திறப்பு விழா நடத்தியிருக்கிறாரு. ஸோ அந்த கிரவுண்டில் நின்று தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறோம். நடராஜனும் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு, அவர் கூட பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, வாங்க பேசலாம். ஸோ நடராஜன், இப்படி ஒரு நாள் வரும்னு நினச்சி பார்த்துருக்கீங்களா முன்னாடி சின்ன வயசில்? கண்டிப்பாக இல்லை, அதோட தாட்ஸ் மட்டும்தான் இருந்தது இந்த மாதிரி ஆரம்பிக்கணும்னு. பட் இந்த அளவுக்கு இவ்வளோ அருமையாக வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. காடோட பிளஸிங் தான் இதுக்கு எல்லா காரணம். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த நாள் வந்து என் லைஃப்லேயே மறக்க முடியாத ஒரு நாள், பொன்னான நாள். ஸோ இன்றைக்கி திறப்புலால் தினேஷ் கார்த்திக் கூட பேசினார், நான் கூட ரொம்ப வருஷம் கிரிக்கெட் ஆடியிருக்கேன், ஆனால் எனக்கு கூட இப்படி கிரவுண்ட்லாம் ஓப்பன் பண்ணணும்னு தோணலை, நடராஜனுக்கு தோணியிருக்கு, அது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு பேசியிருந்தாரு. ஸோ இந்த விஷயம் தோணுதுக்கு என்ன ரீசன்? என்ன ரீசன்னா, நான் தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பண்ணுற அந்த டைமில் வந்து எதுவுமே கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி ஒரு வசதிகள் எதுவும் இல்லை, இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் கிடையாது. ஸோ அந்த டைமில் நாங்கள் பேசிட்டு இருந்தோம், இந்த மாதிரி நம்ம ஒரு கிரவுண்டு பண்ணி எல்லாருக்கும் ஒரு நம்ம ஒரு வழிகாட்டியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்டிங்கில் பேசிட்டு இருந்தோம். ஸோ அது ஃபைனலாக இன்றைக்கி நடந்திருக்கு. ஸோ அது அப்படி ஆரம்பிச்சு தான் அந்த தாட். இதுக்கு முன்னாடி அகாடமி ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதுவும் அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் தான் ஆரம்பித்தோம். இது எல்லாமே வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்பாக வந்தது. கிரவுண்டு இந்த மாதிரி ஒரு இடம் கிடைக்கிறது பெரிய விஷயம். இந்த மாதிரி வில்லேஜில், அதுவும் இந்த மாதிரி ஸ்கொயரில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அதெல்லாமே அமைஞ்சது பார்த்தா கடவுளோட பிளஸிங்கில் தான் இதெல்லாமே நடந்திருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ அந்த மாதிரி தான் அந்த ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி நமக்கு கிடைக்கல, பசங்களுக்கு கிடைக்கணுங்கிற ஒரு மோட்டிவேஷன் தான் இதை ஆரம்பித்தோம். ஸோ கிரவுண்டு அப்படிங்கிறப்போ உங்களை சின்ன வயசில் கிரவுண்டை பற்றின உங்களோட நினைவுகள் என்ன? இந்த ஊரில் நீங்கள் எங்கெல்லாம் ஆடி இருக்கிறீங்க, என்ன மாதிரியான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சது? நான் வந்து ஆடாத இடமே இல்லை டென்னிஸ் போர்டில், எல்லா இடத்துலையும் ஆடி இருக்கேன். இங்கே ஊரில் எல்லா ஊர்லேயும், எல்லா சின்ன சின்ன கிராமங்களில், நிறைய சின்ன சின்ன வில்லேஜ்லாம் போய் ஆடிருக்கேன். ஸோ மெயினாக வந்து இந்த ஸ்கூல் கிரவுண்டில் தான் நிறையா ப்ராக்டிஸ், இப்போவும் நான் வந்து ஸ்கூல் கிரவுண்டில் தான் காலைல ப்ராக்டிஸ் பண்ணலாம். சும்மா டென்னிஸ் பால் அது எப்போவுமே நம்மளை விட்டு போகாது. ஸோ ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அங்கே ரெகுலராக காலைல வந்தால் நான் டென்னிஸ் பால் அங்கே ஆடிட்டுருப்பேன். சரி, இந்த கிரவுண்டு கட்டுறதுக்கான ப்ராசஸ் எப்போ தொடங்குச்சு? ஏன்னா திடீர்னு பார்த்தா ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ வருது, கிரவுண்டு வந்து கட்டிக்கிட்டு இருக்கிறோம், ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு. இந்த ப்ராசஸ் எப்போ தொடங்கி? வருஷமாக ஆயிடுச்சு, ரெண்டு வருஷமாக தொடங்கி ரெண்டு வருஷமாக ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், 1.5 வருஷமாயிடுச்சு. ஏன்னா நாங்கள் வந்து ஃபுல், அதாவது ஃபுல்லாக அப்படியே ஆரம்பித்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணல, விட்டு விட்டா கேப் விட்டு கேப் விட்டு தான் பண்ணோம். ஸோ அப்படியே ஆயிடும், 1.5 வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்ன விஷயங்களா, இது எவ்வளோ பெரிய நிலத்தில் கட்டியிருக்கிறீங்க, எவ்வளோ பட்ஜெட்? இது வந்து 4.5 ஏக்கர் இது அந்த இதில் கட்டியிருக்கோம். டார்மண்ட்ரி, அதாவது ஸ்டேயிங் ஒரு 50 பேர் தங்கலாம், அந்த மாதிரி வசதிகள் இருக்குது. மெஸ் இருக்குது, ஜிம் சூப்பராக, ஹைடெக் ஜிம் வச்சுருக்கோம். ஸோ மெயினாக இங்கே வந்து மேட்டிங் விக்கெட் கிடையாது, டர்ஃப் விக்கெட்டு. ஸோ அப்புறம் லைட்ஸ் போட்டிருக்கோம் லைட்ஸில் விளையாடுறதுக்கு. ஸோ அதுவும் இருக்குது. ஸோ ஹாஸ்டல் டஃப் ஃப்ரெண்ட் இருக்குது. இதெல்லாம் தான் இதோட மெயினு. அப்புறம் சுற்றியும் வந்து பால் போகாத அளவுக்கு ஃபுல்லாக நெட்டு கட்டியிருக்கோம். ஸோ இதெல்லாம் தான் இந்த கிரகணோட அம்சங்கள். ஸோ அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொன்னாங்க? ஏன்னா அவங்க சின்ன வயசுலேருந்து உங்களோட அந்த கிரிக்கெட்டை பார்த்துருப்பாங்க, அவங்க வளர்ச்சியை பார்த்துருப்பாங்க, உங்கள் கஷ்டங்களையும் பார்த்துருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும் எல்லாமே. ஸோ நீங்கள் இப்படி ஒரு இடத்துக்கு வந்து நீங்கள் ஒரு பெரிய கிரவுண்டு கட்டுறது அப்படிங்கிறது அவங்க எப்படி பார்க்குறாங்க? கண்டிப்பாக அவங்களுக்கு என்கிட்டே அது பெரிய பேசிக்க மாட்டாங்க, பட் ஆனால் ரொம்ப ஹாப்பியாக தான் இருப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறப்ப கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்கும். ஸோ அந்த விதத்தில் எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு பெருமையாக தேடி தந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ அந்த ஊருக்காக, இந்த ஊருக்காக நான் இந்த சின்ன மட்டிங்கிற ஒரு கிராமத்தில் இது ஆரம்பித்தது இன்னும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ என் ஊரில், சொந்த ஊரில் இந்த மாதிரி ஒரு கிரவுண்ட் இருக்கிறது
எனக்கு பெருமை, இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் அது ஒரு அடையாளமா இருக்கும். சோ அந்த விதத்துல எங்க அப்பா அம்மா ரொம்ப பெருமை பெருமையா தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. சின்ன சின்ன பசங்கள்லாம் பாக்குறப்போ எப்படி இருக்கு, அந்த ஸ்டேஜ்ல கூட உங்களை மாரியே லெஃப்ட் ஆர்ம் பேஸ் பால் போடுறாங்க, ஒரு பையன் காலையில பேட்டை தூக்கிட்டு நட்டுன்னு முதுகுல பேர் எழுதிட்டு வரா. சோ இதெல்லாம் பாக்குறப்போ எப்படி இருக்கு? ஏன்னா ஒரு 2-3 வருஷத்துல உங்களோட வளர்ச்சியை பார்த்து வந்தவங்க இவங்க எல்லாம் நிறைய பேர் வந்துருக்காங்க. அது பெரிய விஷயம் தான். ஏன்னா நான் வர முடியும் அப்படிங்கிறதுக்கான முன் உதாரணமா நான் இருந்ததுனால எல்லாருமே முடியும் அப்படிங்கிற மாதிரி. நாட் ஒன் இந்த ஸ்போர்ட்ஸ் கிடையாது, நான் எல்லாத்துலயும் சொல்றேன், எல்லா ஸ்போர்ட்ஸும் சரி, நான் ஜாப் எல்லாத்துலயும் சரி, சோ எல்லாராலையும் முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு தன்னம்பிக்கை வந்திருக்கு. சோ அது நான் ஒரு முன்னுதாரணமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெருமையாவும் இருக்கு. ரொம்ப பொறுமையா இருக்கு, அவங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்கிறது ரொம்ப ஹாப்பியாவும் இருக்கு. ஆமா, நிறைய பேர் அப்படி வராங்க. ஸோ அவங்களாம் என்னன்னா, அவங்களுக்கு ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு, ஒரு வழி கிடைச்சிருக்கு, அண்ணா வந்துட்டாரு, நம்மளாலேயும் வர முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை இருக்கு. ஸோ அந்த விதத்துல நான் ஒரு முன்னுதாரணமா இருக்கிறனால ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். அவங்கள ஒருத்தர் அவங்க கண்டிப்பா. ஆமா, ஸோ இன்னைக்கு கிரிக்கெட்டர்ஸுமே அப்படிதான். இன்னைக்கு தினேஷ் கார்த்திக் வந்திருந்தாரு, ஹேமங் பதானி, வரன் சக்கரவர்த்தி, விஜயசங்கர்னு தமிழ்நாடு கிரிக்கெட்டர்ஸ் பூரா வந்து கிளம்பி வந்திருந்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் அவங்க கிட்ட நீங்க எப்படி ஒரு ஐடியா இருக்கு, இப்படி பண்ண போறோம் அப்படின்னு சொன்னப்போ அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க? அப்ரிஷியேட் பண்ணாங்க, ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. பட் ஆனா இந்த அளவுக்கு அவங்க எதிர்பார்த்த அளவுல அவங்க சாதாரணமா ஆரம்பிக்கிறோம் ரொம்ப விசாரிச்சாரு, எப்படி இருக்க குழந்தை, எப்படி இருக்கு, அந்த மாதிரி மேட்ச் டைம்ல பார்த்து கேட்டாரு. நானும் கேட்டேன், எப்படி இருக்கு, எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டோம். ஸோ இப்போ இந்த அகாடமில எவ்வளவு பசங்க வந்து வர போறாங்க, என்ன மாதிரியான ட்ரெயினிங்? ஆல்ரெடி ட்ரெயினிங் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு 50 பசங்க வந்துட்டு இருக்கானுங்க. 40-50 பசங்க ரெகுலரா வர. ஸோ அவங்களுக்கு ஃபியூச்சர்னா என்ன மாதிரியான, நீங்க வந்து ஃபியூச்சர்லாம் அப்படிதான், இப்போ 8 வயசு 10 வயசுல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க நல்லா ட்ரெயின் பண்ணி ஒரு நல்ல சீக்கிரம் யாரு முன்ன வந்து கத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு ஒரு வழி கட்டுவோம். இந்த மாதிரி செலெக்ஷனுக்கு அனுப்புவோம், இந்த மாதிரி ஒரு வே இருக்கு, செலெக்ஷன் இருக்கு, போய் பாரு, அட்டன் பண்ணு, ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு வந்து தெரியும் அப்படின்ற மாதிரி அனுப்புவோம். அவங்க அவன் எப்படி அவன் டேலண்ட் அங்கே பார்த்து செலக்டர்ஸ் பார்த்து எடுத்தாங்களோ ஓகே, அப்படிதான் படிப்படியாக அப்படிதான். நம்ம வந்து வழிகாட்டி தான், நம்ம சொல்லி போய் அப்படியே எடுக்க மாட்டாங்க. நம்ம இங்கே ஒரு செலெக்ஷன் இருக்கு, போய் அட்டன் பண்ண. அதே மாதிரி சென்னையிலேயும் லீக்லேயும் அந்த மாதிரி தான், லீகுக்கும் நல்ல டேலண்டா இருக்கிற பசங்களை சார் இந்த மாதிரி இருக்கான் பாருங்க, பார்த்து எடுத்துக்கோங்க அப்படின்னு கேட்போம். அவங்கள பார்த்துட்டு சாருக்கு இருந்தால் எடுத்துப்பாங்க. ஸோ நம்மளுக்கு எப்பயுமே ஃபுல்லா தரமாஸ் ரெடி ஆனதுக்கப்புறம் தான் அனுப்புவோம். நீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன ஊர்ல இருந்து வர பசங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏன்னா தினேஷ் கார்த்திக்னு சொன்னாரு, இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப சின்ன ஊர்ல வந்து வந்து பெருசா சாதிச்சு வரனா தோனி தான், அதுக்கப்புறம் நம்ம ஒரு நடராஜன் தமிழ்நாட்டில இருந்து இப்படி வராரு அப்படிங்கிறது பெருமை அப்படின்னு பேசியிருந்தாரு. சின்ன சின்ன ஊர்ல ரொம்ப ரூரலா பின்தங்கி இருந்த பகுதியிலேருந்து வரவங்க ஒரு மோட்டிவேஷனா நீங்க சொல்லணும்னா என்ன? நானும் அந்த இதுல இருந்தா வந்திருக்கேன். நானும் ஆல்மோஸ்ட் இந்த ஊர் இப்பதான் பாக்குறது இப்படி இருக்கு. நான் அந்த டைம்ல ஆரம்பிச்சப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப பின்தங்கி இருந்தான். மேப்ப அது கேட்டா யாருக்குமே வாயில கூட நுழையாது. சென்னையிலேயே நிறைய கிரிக்கெட் ஊர் பேர் சொன்னா அவங்க வரவே வராது அந்த ப்ரொனன்சியேஷன். சோ அப்படி இருக்கிற ஊரு வந்து அங்கிருந்து நான் வந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் அப்படிங்கிறப்போ என்னால முடியணும், என்னால நான் வந்து 28 வயசுல 29 வயசுல நான் இந்தியா ஆட முடியும்னா சின்ன பசங்க இப்ப இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் வந்து அவங்களால கண்டிப்பா முடியும் எல்லா விஷயமும். அவங்க என்னன்னா மெயினா டேலண்ட் வளர்த்தா அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு வழிகாட்டுறனா அதுல ஃபுல் போக்கஸ்டா இருந்து ஃபுல் ட்ரைனிங் பண்ணி உடம்பு நல்லா ஹெல்த்தியா பாத்துட்டு சோ அதுல இருந்து நிறைய விஷயம் கத்துக்கணும். கத்துட்டு அதுல இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாம அதை யூஸ் பண்ணணும். சோ அதுதான் அவங்களுக்கு என்னன்னா ஒரு நேர்கோட்டிலேயே போகணும். நிறைய இப்ப நிறைய வந்துட்டுச்சு கவனங்கள், நிறைய சிதறும் அந்த சைடு இந்த சைடு எல்லாம் இல்லாம எல்லாத்தையும் கடந்து போனோம். சில சில டைம்ல தடைகள் நிறைய வரதா செய்யும், அந்த தடைகள் எல்லாம் தாண்டாதான் உங்களுக்கு வந்து. ஏன்னா நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல சின்ன சின்ன ரூரல் இருந்த பசங்க என்னன்னா பேச மாட்டாங்க, கூச்ச சுபாவம் ரொம்ப அதிகம். நான் அதனாலதான் இங்க இருக்கிற பசங்களையே வந்து என்கிட்ட ஃப்ரீடமா பேசுங்க, அப்பதான் இன்னொரு இடத்துல போனா கேள்வி கேட்பீங்க, கேள்வி கேட்டாதான் அவங்க வந்து இன்ட்ரெஸ்டா சொல்லுவாங்க. நீ என்கிட்டயே கேள்வி, நான் தான் இங்க கோச்சிங் வர பசங்க, நீ என்கிட்டயே ஃப்ரீடமா பேசலன்னா இன்னொரு இடத்துக்கிட்ட போய் நீ ஒரு இடத்துல பெரிய செலக்ட் ஆகி போறேன்னா அங்க எப்படி நீ பேச போற? சோ இதெல்லாம் இதெல்லாம் இருக்கு. நானும் ஸ்டார்டிங்ல ரொம்ப கூச்சம், பேசவே மாட்டேன்.
இந்த அளவுக்கு பேசுறதுனால நான் இப்போ நிறைய இன்டர்வியூ அது இது கொடுக்கறதுனால பேசுறேன். சான்ஸே இல்லை, நான் பேசவே மாட்டேன். கேள்விக்கு பதில் ஒரு ஒரு ஒன் வேர்ட் ஆன்சர் மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ நானும் இப்போ வந்தேன்னா அதனால தான் நான் சொல்றேன், பேச ஆரம்பிங்க, கேள்வி கேட்க ஆரம்பிங்க. ஸோ இதெல்லாம் தான் இதான் நான் விடாமுயற்சி என்னைக்குமே வெற்றி தான் தரும், கடினமாக உள்ளங்க, தன்னம்பிக்கையாக இருக்கணும். ஸோ நீங்க சொன்னது முக்கியமான ஒரு விஷயம், கிரிக்கெட்டை தாண்டி அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க ஸ்டார்ட் பண்ண சமயத்தில் ஐபிஎல்ல ஒரு கேன் வில்லியம்சன், டேவிட் வார்னர், பெரிய பெரிய பிளேயர்ஸ் கூட எல்லாம் நீங்க வந்து கலந்துக்க வேண்டியதாக இருந்துச்சு. அப்போ எவ்வளோ சிரமமாயிருச்சு? ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் வருஷம் நான் ஃபர்ஸ்ட் செலக்ட் ஆன டீம் இது வந்து கிங்ஸ் லெவன் பஞ்சாப் இல்லையா. ஸோ அந்த வருஷம் தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்போ ஒரே ஒரு ஸ்ரீதர் சார்ன்னு முன்னாள் ஃபீல்டிங் கோச் இந்தியா ஃபீல்டிங் கோச் அவர் இருந்தாரு. ஸோ அந்த டைம்ல தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அடுத்த வருஷம் இங்க வந்தேன், இங்க ஆடல, ஆனால் வெளியே தான் உட்காந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய லேர்னிங் பண்ணேன். புவி பாய் கிட்ட நிறைய விஷயம் கத்துனேன், முரளி ஜார்ஜ் கிட்ட நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் வந்தேன். நான் இன்னொரு வருஷமா அங்க இருந்தது இன்னும் கொஞ்சம் ஃப்ரீடம் ஆயிடுச்சு. ஸோ அவரே இடத்துல இருக்கனால அப்புறம் தப்பா ரைட்டா பேச ஆரம்பிக்கலாம் சொல்லிட்டு அப்படி பேச ஆரம்பித்தோம். இப்போ ரொம்ப ஜாலியா இருக்கு. அவங்களாம் எப்படி புரிஞ்சுப்பாங்களா? ரொம்ப நல்லா ஈஸியா அதான் அந்த கம்யூனிகேஷனுங்கிறது அவங்களுக்கு புரியணும், நமக்கு புரியணும், அவ்வளவுதான். அவ்வளவுதான், இதுல ஸ்டைலா பேசணும் அப்படிலாம் இல்ல. நமக்கு என்ன வருமோ நம்மளோட நேச்சுரல் என்னவோ அதை அப்படி பேசுறோம். அது தப்பா ரைட்டா அவங்களுக்கும் தெரியும். சோ உங்களுக்கு புரியும், நம்ம பேசுற கம்யூனிகேஷன் புரியுதா? ஓகே, இன்னைக்கு ஊருக்குள்ள வரும்போதே பார்த்தோம் எல்லா இடங்களையும் பேனர், ஒரு கோயில் திருவிழா மாதிரி தான் வந்து மக்கள் எல்லாம் இப்பதான் வந்து அப்படியே பாக்குறாங்க. இந்த கூட்டத்தை பார்த்துக்கோம், திருவிழா மாதிரி இருந்தது, திருவிழா மாதிரி இருந்துச்சு. எல்லாருமே வந்து ஒரு கோயில் திருவிழா கொண்டா மாதிரி தான் வந்திருந்தாங்க. நீங்களுமே செல்ஃபி எடுத்து ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரமா செல்ஃபி எடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. இந்த மக்களோட அன்பை பாக்குறப்போ, இந்த சின்னப்ப பட்டி மக்களோட அன்பை பாக்குறப்போ எப்படி இருக்கு? ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. இது நாட் ஒன்னு சின்னப்ப பட்டி இல்ல, ஓல்ட் இந்த தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா மக்களுமே வந்து அவங்க வீட்டு பிள்ளையதான் பாத்துட்டு இருக்காங்க. இன்னும் அந்த சார் சொல்ல போனா தினேஷ் நான் சொல்லுவாங்க, முகங்கள் வந்து ரெகுலரா வந்து டெலிவிஷன்ல வந்துட்டு இருந்தாதான் மறக்காம பாப்பாங்க. இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுக்கும் நன்றி தெரிவிச்சிருக்கேன். கொஞ்சம் மறுபடியும் அதே நீல இன்ஜுரி வந்துச்சு. இன்ஜுரி வந்து நம்ம கையில எதுவும் கிடையாது, அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் த லைஃப் தான். அது எப்போ வரும் என்ன வரும்னு தெரியும். நாம் எல்லாம் அதுக்கான பண்ணுற வேலையெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணிட்டு தான் இருக்கோம். இல்லை என்ன ப்ராப்பராக ட்ரைனிங் பண்ணுறேன், ஜிம் பண்ணுறேன், ஃபுட்டு நல்லா பண்ணுறேன், எல்லாமே நல்லா எடுத்துக்கிறேன். இன்கேஸ் சில டைமில் அது எதிர்பார்க்காம விஷயம் நடக்கும். அந்த இன்ஜுரிங்கிறது எதிர்பார்க்காம நடக்கிறது தான், அது நம்ம கையில் கிடையாது. ஸோ அப்படிங்கிறப்ப ஒரு ரெண்டு வருஷம் அப்படி இன்ஜுரியாக ஆயிடுச்சு. இந்த வருஷம் நல்லபடியாக சீசன் முடிஞ்சிருக்கேன், பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. ஸோ எப்போவுமே லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸுக்கு ஒரு ஒரு வாண்டட் இருக்குது டீமை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த விதத்தில் நீங்கள் ஒரு உங்களுக்கு ஒரு திரும்பி ஒரு சான்ஸ் கிடைக்கும், இல்லை திரும்பி ஒரு நமக்கான ஸ்பேஸ் கிடைக்கும் எதிர்பார்க்குறீங்களா? இப்படி பண்ணுற வேலையை இப்போ நெக்ஸ்ட் என்னவோ அது நான் பார்த்தா அதை ஃபோக்கஸ்டாக இருக்கேன். அது நான் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி எதுவும் திங்க் பண்ணல. இப்போ என்ன இப்போ நெக்ஸ்ட் என்ன தமிழ்நாடுக்கு நல்லபடியாக ஆகணும், அதை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், எது கிடைக்குதோ அதை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், அது ஆட்டோமேட்டிக்காக வர சான்ஸ் கண்டிப்பாக வராமலாம் இருக்காது. டேலண்ட் நம்ம நிரூபித்தா அதுக்கான பலன் வந்து கிடைக்காம இருக்காது. ஸோ நம்ம பண்ணுற வேலையை நம்ம ரொட்டீன் பண்ணிட்டு இருப்போம், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் நடக்கிறது நடக்காததும் கடவுள் கையில் இருக்குது. சரி ஓகே, உங்களை பார்த்துட்டு இருக்கிற சின்ன சின்ன பசங்களுக்கு நீங்கள் சொல்கிற ஒரு இன்ஸ்பிரேஷனான விஷயம்லாம் என்ன சொல்லுவீங்க? இவ்வளோ நேரம் பேசியிருந்தேன், அது இன்ஸ்பிரேஷன் தான், நல்லா பேசியிருந்தேன். பசங்களை அந்த இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்போ வேஸ்ட் பண்ண வேணாம். வெல் அது ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்கலாம்னு சொல்கிறேன். கடினமாக உழைக்கலாம் தான் மெயின், அதுதான் ஹார்ட் ஒர்க் பண்ணலாம், எப்பயுமே ஹார்ட் ஒர்க் பண்ணலாம். ஆனால் கிராமத்தில் இருக்கிற பசங்களுக்கு நல்லா வில் பவர்னு ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான இது இருக்குது. ஆனால் என்னென்னா அந்த தன்னம்பிக்கையான கொஞ்சம் 50% போயிடுவாங்க, அதுக்கப்புறம் டக்குன்னு ஸ்லோ ஆகிடுறாங்க. ஏன்னா அங்கே போய் தாக்கு பிடிக்க மாட்டேன்றாங்க, பேச மாட்டேன்றாங்க. ஸோ அந்த இதே கம்யூனிகேஷன் ஸ்கில் ஒன்று, அது ஒன்று நல்லதாக இருக்கணும். நான் லைஃப்பில் நாள் தான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேங்க, தன்னம்பிக்கை இரு, கடினமாக உள்ள, விடாமுயற்சி, கைவிடாத, என்னைக்குமே தன்னடை கொடுத்தா இருக்கணும். சூப்பர், தேங்க்யூ. இவ்வளோ நேரம் உங்கள் பிஸியான நேரத்தில் எங்களுக்கு நேரம் ஒதுக்கி பேசினதுக்கு நன்றி. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச். தேங்க்ஸ்.